நட்புகளே வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல கர்ஃப்யூ இ பாஸ் எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த வீடியோல நான் இ பாஸ் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி அப்ளை பண்றது, எந்தெந்த ஃபீல்டை வந்து என்னென்ன என்டர் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கறத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவுக்கு தமிழ்நாட்டிலேருந்தோ இல்லை வேறு ஸ்டேட்லேருந்தோ எப்படி வர்றது, வர்றதுக்கான இ பாஸ் எப்படி பண்ணுறது, அதே போல் கர்நாடகாவிலேருந்து வேறு ஸ்டேட்டுக்கு போகணுன்னா இந்த இ பாஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். இன்னும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எந்த வீடியோ நாங்கள் போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கூகுளை ஓப்பன் பண்ணிட்டு சேவா சிந்துன்னு டைப் பண்ணிட்டு பார்த்தீங்கனாலே ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டே வந்து சேவா சிந்து வெப்சைட் ஓப்பன் ஆகும். இல்லைன்னா www.sevasindhu.karnataka.gov.in/sevasindhu/english அப்படிங்கிற வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் ஆகும். வெப்சைட்டில் மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம கர்நாடகாலேருந்து வேறு ஸ்டேட் போகிறதுக்கு, அப்புறம் கர்நாடகாவுக்கு வந்து வேறு கண்ட்ரீஸ்லேருந்து வர்றதுக்கு, அண்ட் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வேற ஸ்டேட்ல இருந்து கர்நாடகா வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு சொல்ல போறது வேற ஸ்டேட்ல இருந்து கர்நாடகாவுக்கு வர்றதுக்கு எப்படி இ பாஸ் அப்ளை பண்ண போறேன் அப்படின்றதுதான். இங்க வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் வந்து நேம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நேம், மொபைல் நம்பர், ஜெண்டர், ஏஜ், ஆதார் நம்பர், இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து ப்ராப்பரா என்டர் பண்ணணும். இங்கே நாலு ஆப்ஷன் இருக்கு: மைக்ரண்ட் ஒர்க்கர், ஸ்டூடண்ட், பில்கிரீம், அப்புறம் டூரிஸ்ட் அப்படின்றது. நான் வந்து மைக்ரண்ட் ஒர்க்கர் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து அட்ரஸ் ஆப்ஷன், நம்ம வந்து ப்ரெசன்ட் அட்ரஸ், நம்ம எங்கேருந்து நீங்கள் வந்து கர்நாடகாவுக்கு வர்றீங்களோ அந்த அட்ரஸை வந்து நீங்கள் ப்ராப்பராக கொடுக்கணும். ஸோ அட்ரஸ் ஒன், அட்ரஸ் டூ, அட்ரஸ் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒன் பை ஒன் அட்ரஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து கொடுத்துடலாம். அப்புறம் கண்ட்ரி, ஸ்டேட், தாலுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக இருக்கணும். இந்த மாதிரி சப்போஸ் உங்களுக்கு தாலுக்கு தெரியலன்னா கூட வந்து அதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிட்டு கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ தாலுக்கு என்டர் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பின்கோட் நம்பர் நம்ம என்டர் பண்ணுறோம். அப்புறம் டுரேஷன் ஆஃப் ஸ்டேட் இன் ப்ரெசன்ட் அட்ரஸ், அது எத்தனை நாள் வந்து எத்தனை மாதங்கள், இது வந்து மாத கணக்கில் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். நான் வந்து டூ மந்த்ஸ் என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து எங்கே வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு, நம்ம இந்த கேஸில் வந்து நம்ம கர்நாடகாவுக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ கர்நாடகாவில் என்ன அட்ரெஸோ அந்த அட்ரெஸை வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நான் வந்து பெங்களூர் அட்ரஸ் கொடுக்குறேன். பெங்களூர் அட்ரஸ் கொடுத்துட்டு அதே போல் தான் கண்ட்ரி, ஸ்டேட், டிஸ்ட்ரிக், தாலுக் அண்ட் போஸ்டல் கோடு இதெல்லாம். ஃபைனலில் ஒரு ஆப்ஷன் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா, அரியூ ட்ராவலிங் வித் யுவர் ஃபேமிலி அப்படின்ட்டு. சப்போஸ் நீங்கள் வந்து ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணுறீங்கன்னா எஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். சப்போஸ் அலோனா ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நோன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து தாலுக்கு வந்து பெங்களூர் செலக்ட் பண்ணிட்டு தாலுக்கு வந்து நீங்களே செலக்ட் பண்ணலாம். ஃபோர் ஃபைவ் ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது பெங்களூர்னு செலக்ட் பண்ணலாம். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டேன். போஸ்டல் கோடுக்கு டைப் பண்ணுறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ராவலிங் அலோன் ஆர் அந்த மாதிரி நான் வந்து எஸ் கொடுக்குறேன். ட்ராவலிங் வித் யுவர் ஃபேமிலிக்கு வந்து எஸ் கொடுக்குறேன். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இங்கே கிளியராக என்டர் பண்ணணும். அவங்க நேம், அப்புறம் வந்து அவங்க வந்து நமக்கு என்ன உறவு, ஏதாவது ரிலேஷன்ஷிப், என்ன ரிலேஷன்ஷிப் அவங்க அண்ட் அவங்களோட ஏஜ், இதை வந்து தெளிவாக நீங்கள் என்டர் பண்ணணும். இங்கே ஒரு சாம்பிளுக்காக எக்ஸ் எக்ஸ் டைப் பண்ணியிருக்கேன், அது வந்து எரர் கொடுக்குது. ஸோ வந்து நான் ஃபைனலாக வந்து சேஞ்ச் பண்ணிப்பேன். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன டீட்டெயில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட், ஐடென்டி கார்டு டைப், ஐடென்டி கார்டு நம்பர். ஸோ இதை நீங்கள் இந்த இ பாஸை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வச்சிருக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு, ப்ராப்பர் ஐடி ப்ரூஃப் அண்ட் ஃபேமிலி ஃபோட்டோகிராஃப். இந்த மூணுமே வந்து கண்டிப்பாக மஸ்டா தேவை. ஸோ நான் ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட் வந்து ஓன் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்கேன். இல்லைன்னா வந்து கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணணுமா அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஓன் ட்ராவல் பண்ண முடியாது, அதாவது ஓன் காரோ பைக்கோ இல்லைன்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட் பை கவர்மெண்ட் அதை வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ இங்கே வெஹிக்கிள் நம்பர் என்டர் பண்ணோம். வெஹிக்கிள் நம்பர் என்டர் பண்ணியாச்சு. டேட் ஆஃப் ட்ராவல் கேட்குது. ஸோ இங்கே வந்து கேலண்டர் ஓப்பன் ஆகும். இதில் எந்த டேட்டை வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஐடி ப்ரூஃப், ஐடி கார்டு டைப் வந்து நாலஞ்சு ஆப்ஷன் இருக்குது: டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், அப்புறம் இந்த மாதிரி பாஸ்போர்ட், அதுக்கப்புறம் ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது, பேன் கார்டு. இதில் நீங்கள் எந்த இது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஈவன் ஓட்டர் ஐடி கூட செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஐடி கார்டு, சப்போஸ் வந்து ஆதார் கார்டோட இது தான் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து ஆதார் கார்டோட ஃபோர் டிஜிட்ஸை வந்து லாஸ்ட் ஃபோர் டிஜிட்ஸை நீங்கள் என்டர் பண்ணால் போதும். அண்ட் சப்போஸ் நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் செலக்ட் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக வந்து டிரைவிங் லைசன்ஸ் ஐடி வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ அடுத்து என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா,
டு ஹாவ் கோல்டு காஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்குறாங்க, அதாவது கொரோனா ரிலேட்டட் சிம்டம்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத வந்து ரெண்டு குவஸ்டின் கேட்டிருக்காங்க. சப்போஸ் காஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எஸ் கொடுக்கலாம், எஸ் கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இ பாஸ் கிடைக்காது, காஃப் இருந்தால் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதும் வந்து சேஃப் கிடையாது. ஸோ அதே மாதிரி அப்புறம் குவாரண்டைன் ஏற்கனவே ஆயிருக்கீங்களா அப்படின்றதும் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பையனெலாம் வந்து ஒரு கோடு கொடுத்துருக்காங்க, இந்த கோடை வந்து ப்ராப்பராக என்டர் பண்ணணும். டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் அக்ரி கொடுத்துட்டு சப்மிட்டன் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ சப்மிட்டன் கொடுத்தா சப்போஸ் நீங்கள் ஏதாவது மேண்டட்ரி ஃபீல்டு வந்து ஏதாவது கரெக்டாக ப்ராப்பராக என்டர் பண்ணலன்னா அது எரர் காமிக்கும். நாங்கள் வந்து ஃபேமிலி டீட்டெயில்ஸ் வந்து சும்மா சாம்பிளுக்காக எக்ஸ்டென்ஷன் கொடுத்தனால எனக்கு எரர் காமிச்சிருக்கு, அதை நான் கரெக்ட் பண்ணிட்டேன், அகைன் வந்து நான் சப்மிட் கொடுத்தாச்சு. ஸோ சப்மிட் பண்ண அப்புறம் உடனே வந்து நீங்கள் இமீடியட்டாக சப்மிட் ஆகாது, திருப்பி காமிக்கும் ஏதாவது மேண்டட்ரி ஃபீல்ஸ் வந்து அந்த ஏ டு இசட் ஃபீல்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து என்டர் பண்ணியிருக்கீங்களா, ஒரு வாட்டி கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதை ஒன்ஸ் அகைன் வந்து நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிக்கிட்டு ஃபைனலில் அட்டாச் அனெக்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அட்டாச் அனெக்சரில் என்னென்ன என்டர் பண்ணணும்னா, ஐடி ப்ரூஃபை வந்து நீங்கள் எந்த ஐடி ப்ரூஃப் நீங்கள் சப்மிட் பண்ண போகிறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மெட்டோ இல்லைன்னா வந்து இமேஜ் ஃபார்மெட்டையோ ஃபோட்டோவோ இல்லைன்னா பிடிஎஃப்லேயோ வந்து உங்கள் ஐடி ப்ரூஃப் ஏற்கனவே நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கேன் கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபோட்டோகிராஃப் ஆஃப் ஆல் ட்ராவலர்ஸ், ஒரே ஒரு ஃபோட்டோகிராஃப் தான் நீங்கள் ஆட் பண்ண முடியும். ஸோ ஃபோட்டோகிராஃப் நீங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுட்டு அதை வந்து அட்டாச் பண்ணிட்டா போதும். ஸோ அண்ட் அட்டாச் பண்ணிட்டு சேவ் அனெக்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்மிட் பண்ணிட்டோம், நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து ஒன்று கிடைக்கும். அந்த அக்னாலஜ்மெண்ட்டை நீங்கள் வந்து எங்கே வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். ரெஃபரன்ஸ் ஐடி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த ரெஃபரன்ஸ் ஐடியை வச்சு தான் நம்மளோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை வந்து திருப்பி இந்த வெப்சைட்டில் வந்து செக் பண்ண முடியும். அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட், ஸோ அக்னாலஜ்மெண்ட்ல அப்ளிகேஷன் நம்பர் இருக்கு, அப்ளிகேஷன் டேட் எப்போ நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்றது, சர்வீஸ் ரிக்வஸ்ட் கோவிட் 19 அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க, அப்ளை ஹியர் டு டிராவல் டு அதர் இந்தியன் ஸ்டேட் ஃப்ரம் கர்நாடகான்ற மாதிரி. ஸோ அப்ளிகன் நேம், அப்புறம் அப்ளிகன் அட்ரஸ், மொபைல் நம்பர், இந்த மாதிரி அப்புறம் என்ன டாக்குமெண்ட் நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், என்ன சொன்னால் ஒரு 5 to 10 minutes இருக்கும். நீங்கள் ஏற்கனவே வந்து இந்த டாக்குமெண்ட் எல்லாமே ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து சப்மிட் பண்ணிடலாம். இந்த இ பாஸ் வந்து எனக்கு இன்னும் அப்ரூவ் ஆகலை, அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 to 10 days ஆகும்னு நினைக்கிறேன். நட்புகளே, இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்து கர்நாடகாவிலேருந்து வெளியூருக்கோ இல்லை வெளியூர்லேருந்து கர்நாடகாவுக்கோ வரணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.